இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரங்களிலும் நாம் ஹீலிங் ட்ரூத் என்று படித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 குறிப்புகளிலே நாம் அநேக காரியங்களை படித்தோம். இந்த நாளிலும் 11வது ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். மைண்ட் ரினுவல் ட்ரூத் நம்பர் 11, அதாவது நம்முடைய மனதை புதிதாக்கக்கூடிய சத்தியங்கள். இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 2:10. 1 கொரிந்தியர் 2:10 நாம் பார்க்கும்போது பவுல் நமக்கு அருமையான ஒரு வாசகத்தை அங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2:10, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த தலைப்பில் என்ன படிக்கிறோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நாம் அனல் மூட்டி எழுப்ப நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் தீமோத்தேய்க்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஸோ இந்த அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு அனுபவம் நமக்கு ஒரு தெய்வீக சுகத்தை அது தருகிறது மாத்திரமல்ல, தக்க வைத்து கொள்ளுகிறதாகவும் நமக்கு பிரயோஜனப்படுகிறது. ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறது, அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில் அனாய்ட்டிங்களை பண்ணுறது, நம்முடைய ஆவியானவர் நம்ம சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள், குணமாக்கும் வரங்கள், அதே போல் நாம் வியாதியஸ்தராக இருக்கிறவள் மீது கைகளை வைக்கும்போது நம்மிடத்திலிருந்து அந்த வரங்கள் மற்றவர்களுக்கு அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய நாக்கிலிருந்து அந்த நாக்கு, அந்த வல்லமை, பவர் எல்லாமே நாவிலிருந்து தான் புறப்படுகிறது. அதனால தான் நம்ம பேசுகிற விதங்களை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் இந்த டங்ஸில் பேச 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 நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் சரிப்படுத்துகிறார். ஸோ அதனால் அனல் மூட்டி எழுப்புவது இந்த சத்தியத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தாப்புல பார்க்குறோம் ட்ரூத் நம்பர் 12, அதாவது 12வது மனதை புதிதாக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதலும் அவரை ஆராதித்தலும் துதித்தலும் எல்லாம் அடைந்திருக்கிறது. பாடல்கள் படிப்பது, தனியாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது, இதெல்லாம் நமக்கு என்ன அப்படி என்றால், இப்படியே தேவ சமூகத்தில் உட்கார நம்முடைய மைண்டு ரினுவல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியருக்கு எழுத நிருபம் 2வது அதிகாரம், கொலோசியர் 2:5-6, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள்ளே நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. ஆங்கிலத்திலே தேங்க்ஸ் கிவிங் என்று இருக்கு. அப்போ விசுவாசத்தில் உறுதிப்படுறது மாத்திரமல்ல, ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்பில் நம்ம வந்து தேவ சமூகத்திலே கனெக்டட் ஆகிறவர்களாக இருக்க வேண்டும். மறந்துடவே கூடாது. இந்த துதி செலுத்துறது, நன்றி சொல்லுகிறது ஆண்டவருக்கு மிக மிக பிடிக்கும். பழைய ஏற்பாட்டிலே தாவீது என இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கு காரணம் என்னவெனில், அவன் ஆண்டவருக்கு விருப்பமான அநேக காரியங்களை யாரும் செய்யாததையெல்லாம் அவர் செய்தார். பாடகர்களை உண்டாக்கி பாடல்கள் படிக்க வைத்தது, இசைக்கருவிகளை இசைக்க வைத்தது, 2000 பாடகர்களை உண்டு, அதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆண்டவரை அவன் குளிர பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை துதிப்பதிலே, ஸ்தோத்திரம் பண்ணுதிலே, அதை ஞாபகம் வைத்து அவரை நினைவுபடுத்துவதிலே மிக முக்கியமாக நாம் அதில் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதையெல்லாம் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை
அது தேவனுக்கு நேராக நம்மளை திருப்புகிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்றி சொல்கிறது உங்களை, உங்கள் சுகத்தை அது உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. 10 குஷ்டரோகிகள் சம்பவம் நல்லா நமக்கு தெரியும், அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம், லூக்கா 19:17 நம்ம படிக்கும்போது மிக முக்கியமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அங்கே 10 குஷ்டரோகிகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் சுகப்படுத்துகிறார். அப்படி சுகப்படுத்தும்போது அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, அதில் 9 பேர், அந்த 36 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவங்க 9 பேர் அப்படியே போயிட்டாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் என்ன செய்கிறான் அப்படின்னா திரும்ப வரான். திரும்ப வந்தது மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் நன்றி சொல்லுகிறான். நன்றி சொன்ன உடனே ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷமாகிறது. அது மாத்திரமல்ல, அவனை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்ட்டு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்றி சொல்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும். அந்த காரியத்தில் நம்ம வந்து அதிகமாக வளர வேண்டும். ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, நம்மளை வளர்த்தவர்கள், படிக்க வைத்தவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இது நம்முடைய தெய்வீக சுகத்தை காத்து கொள்வதிலே மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒருவேளை நம்ம நன்றி சொல்லாமல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கும்போது நம்முடைய இருதயம் கடினமாகி விடுகிறது. அதை குறித்து நாம் எங்கே படிக்கிறோம்? ரோமரில் படிக்கிறோம். ரோமர் 1 மிக அருமையான ஒரு வசனம். இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த புரோஜனமான ஒரு வசனம். ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ தேவனை அறிஞ்சும் அவரை மகிமைப்படுத்தலை. மகிமைப்படுத்துறதுன்னா அவரை பெருசாக்குறது, அவரை ஃபோக்கஸ் பண்ணுறது, அவருக்கு நன்றி சொல்கிறது. அதான் ஸ்தோத்தறியாமல், ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங். இப்படி செய்ய செய்ய மைண்டு வந்து கரப்ட் ஆகுது, இருதயம் கடினமாகும். ஆண்டவர் செய்த நன்றிகளையும் ஆண்டவர் செய்த உபகாரங்களையும் நாம் என்ன நம்முடைய மைண்டு பார்த்திங்கன்னா அது ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது, அது ஒரு நன்றி உள்ளதாக இருக்குது. ஆவிலே நிரம்புவது, ஆவிலே நாம் ஆண்டவரை துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, இதெல்லாம் நம்முடைய முழு வாழ்க்கையும் மாற்றி போடுகிறதாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மறந்துடவே கூடாது வாழ்க்கையில். ஸோ இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வது, சக மனிதர்களிடம் நன்றி உணர்வோடு இருப்பது. அடுத்தாப்பில் 13 ஒரு மைண்ட் ரினுவல் படிக்கிறோம். ட்ரூத் நம்பர் 13, ஹீலிங்கில் மிக முக்கியமானது என்னென்னா தாழ்மை அப்படின்ட்டு படிக்கிறோம். சுகமாகுதலின் பாதையிலே தாழ்மை அது மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இது எப்படி அப்படின்னா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளை வந்து நம்ம தாழ்த்தி கொடுக்குறோமோ ஆண்டவர் சமூகத்தில், அந்த அளவுக்கு ஆண்டருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். இசைக்கியா சுவர்புறமாக திரும்பி தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே என்னை நினைத்தருள், ஆண்டவர் இறங்கினார், உடனே இறங்கினார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எல்லா காஸ்பல்லையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த அவர் வந்து அந்த தாழ்மையாக யாரெல்லாம் அவங்ககிட்ட வந்து அணுகுனாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு மற்ற 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8:1 ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரே உமக்கு தன்னை தாழ்த்துறான்.
உமக்கு சித்தமானால் அப்படிங்கிறது. உடனே ஆண்டவர் அங்கே அவனை சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்தாப்புல உடனே 5வது வசனத்தில் ஒரு 100 அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நான் வீட்டுக்குள்ளே நீரியா வீட்டுக்குள்ளே வர நான் பாத்திரமே கிடையாது ஆண்டவரே அப்படி. ஆண்டவருக்கு அது மெய்சிலிருக்கிறோம். அவனுடைய தாழ்மை மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கலப்பா, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டு. திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே பார்க்குறோம், 9வது அதிகாரம் 21. அவளுடைய அந்த தாழ்மையான காரியத்தை ஆண்டவர் பார்க்குறார், அவளுடைய இந்த வைராக்கியம் உடனே அங்கே ஹீல் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஸோ எங்கெல்லாம் இப்படி ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக வந்தாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும். இந்த தாழ்மையை நம்மகிட்ட வந்து எடுக்க பிசாசு அநேக காரியங்களை செய்து விடுகிறான். இருதயத்தை கடினமாக்குறான், ஒரு கசப்பை போடுறான், ஒரு எரிச்சல் வைராக்கியம் போட்டு அதையே பேசி அதையே நம்ம பெரிதுபடுத்தி தேவனை மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, தாழ்மையாக இருப்பது நம்மளை ஆரோக்கியமான ஒரு நபராக மாற்றிவிடும். தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு அவனை மறுமணாகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு. ராஜாவானவரும் சொல்லுவான், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கடைசியில் சர்ச்சு கட்டும்போது வயதான காலத்துலேயும் சொல்லுவார், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எங்கே நீங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி தாழ்மையாக ஆண்டவர் அண்டை வருகிற எல்லாரையும் ஆண்டவர் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த தாழ்மையை நாம் அணிகலனாக அணைந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய இருதயத்திலே அந்த தாழ்மையின் சிந்தை அது மிக மிக முக்கியமானதாக மறந்துடவே கூடாது. 14வது ஒரு காரியத்தை பார்க்குறோம், மைண்ட் ரினுவல் ட்ரூத் நம்பர் 14. தேவனுடைய மெய்யான இயல்பை நாம் அறிவது அது ஒரு சத்தியம். சுகமாகிறதுல ஆண்டவருடைய மெய்யான ஒரு பண்பு இருக்குது. நாம் இதை ஆரம்பிக்கும் போது 1வது ஒரு பாயிண்ட் பார்த்தோம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேவனுடைய ஒரு மெய்யான சுபாவத்தை நாம் அறிவதிலே தீவிரமாக இருக்க வேண்டும். அவருடைய மெய்யான சுபாவம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கே போனோம் அப்படின்னா 1 யோவானில் நம்ம அதை பார்க்கலாம். 1 யோவானின் பல காரியங்கள் இருக்கிறது. முதல் 5வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 5வது வசனத்தில் பார்க்குறோம், 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டராக அவர் வந்துக்கிட்டே இருக்கார். 5வது வசனத்தில் ஒளியாக இருக்கிறார், 9வது வசனத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார், 13வது வசனத்தில் அவர் ஆதி முதல் இருக்கிறவர், 29வது வசனத்தில் அவர் நீதி உள்ளவர், 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு பரிசுத்தம் உள்ளவர் தேவன், அப்படிலாம் சொல்லிகிட்டே வர்றார். அப்படியே சொல்லிட்டு வரும்போது 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு அவர் சர்வ வல்லவர், உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது 8வது வசனத்துக்கு வரும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனத்துலேயும் மத்தியில் இருக்குது, காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. இதற்கும் ஹீலிங்க்கும் என்ன சம்பந்தம், இதற்கும் சுகமாகுதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அன்புள்ள ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். அதை நீங்கள் மைண்டில் வச்சு, அவரிடத்துல எவ்வித தீங்கும் கிடையாது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அதே நேரத்தில் நன்மை செய்கிறவராக. நமக்கு அவர் தீங்கு செய்கிற தேவன் அல்ல, அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரியா, அது எப்படி எனக்கு தெரியும்? தெரியும், நீங்கள் எப்போல்லாம் ஒரு சிலுவையை பார்க்குறீங்களோ, எப்போதெல்லாம் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ரோமர் 5:8 அப்படி தானே பார்க்குறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார், தெரியப்படுத்துகிறார். அப்போ
அவருடைய அன்பை நாம் புரிய வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் தான் உங்களுக்கு வியாதியை கொடுத்துட்டாருன்னு நீங்கள் ஜோ முழங்கால் போட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு முழங்கால் போட்டிங்கன்னா அது முரண்பாடு இல்லை. ஆண்டவரே என் வியாதியை குணமாக்குங்க, உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, அவர் தான் என்னை செச்சிக்கிறாரு அடிக்கிறாரு, அது முரண்பாடு, அது தப்பு. தேவன் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர், அவர் ஒருத்தருக்கும் தீமை செய்ய மாட்டார், அவர் அன்பாக. இது இந்த ரியல் கேரக்டரை நீங்கள் அறியணும். இது வந்து உங்கள் லைஃப்பை டோட்டலாக மாற்றுறோம். யோவான் 16:27 ஆண்டவர் சொல்கிறார், பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்துக்குள்ளே நம்ம வர நம்ம அழைக்கப்படுகிறோம். மிக மிக முக்கியமானது. ஏன்னா அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம்தான் உதவும், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆவியின் கனியோ அன்புன்னு படிக்கிறோம். அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு வந்து பிறனுக்கு பொல்லாங்கே செய்யாது. இந்த தேவ அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஸோ நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள், அன்பே பெரியது. பிரியமானவர்களை, இந்த மாதிரி நிறைய வேத வசனங்களை பார்க்கிறோம். அன்பு நம்மளை உருவாக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் இதை மறந்துடவே கூடாது. திரும்ப திரும்ப தேவனுடைய அன்பை நீங்கள் தியானிக்கும்போது எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார். உச்சக்கட்டத்தில் சொந்தகுமாரனையே கொடுத்தவர் இந்த வியாதியை சுகமாக்க மாட்டாரா? சொந்தகுமாரனையே கொடுத்தவர் இந்த பிரச்சனையை டீல் பண்ண மாட்டாரா? அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரும். மறந்துடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இது சுகமாக்குதலின் ஒரு பெரிய சத்தியமாக இருக்கிறது. அடுத்தாப்புல பார்க்குறோம், 15வது, நம்முடைய நாவடக்கம் சத்தியம், 15 மைண்ட் ரினுவல் ட்ரூத் நம்பர் 15, நம்முடைய நாவை நாம் அடக்கி ஆளுவது. நீதிமொழிகள் 18:21 வசனத்தை நாம் படிக்கும்போது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த அத்தாரிட்டி, நாவோட அத்தாரிட்டி என்னென்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இதை நல்லா விளங்கணும் அப்படின்னா 12:18 படிக்கணும். நீதிமொழிகள் 12:18, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம், மெடிசின், ஔஷதம்னா மருந்து. அப்போ பேசுகிறதே ஒரு மருந்தாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13:2 வசனம், மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நீதிமொழிகள் 10:11 வசனத்தை நம்ம படிக்கும்போது, நீதிமொழிகள் 10:11, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். அதனால தான் அன்பை நம்ம கனெக்டட் பண்ணுறோம். இதில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது மற்றவங்களை உருவாக்கும், கட்டி எழுப்பும். மறந்துடவே கூடாது, அது அன்பை உருவாக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி பேசுறது மாத்திரமல்ல, பிறரை நேசிக்கிறது, அவங்கள மன்னிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்முடைய சுகமாக்குதலின் பெரும் பங்கை வகிக்கிறது. நாம் இதை பற்றி அதிகமாக அறிவதில்லை, மறந்துடக்கூடாது. இந்த காரியங்களை நாம் அறிய அறிய நம்முடைய லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும். இந்த மற்றவர்களை குறித்து தீமையாக பேசக்கூடாது, அதை நம்ம தவிர்க்க பழக வேண்டும், மறந்துடக்கூடாது. ஆனால் பிசாசு தந்திரமாக என்ன செய்கிறான் அப்படின்னா, நாக்கை பயன்படுத்துகிறான். அவனுக்கு இப்போ எந்த வல்லமையும் பவரும் கிடையாது, நாக்கை தந்திரமாக பயன்படுத்துகிறான்.
ஸோ பிசாசை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது நம்ம பார்க்குறோம் அவனுடைய தந்திரங்கள் அப்படின்னு தான் வருது. குறிப்பாக மூன்று இடத்துல பார்க்குறோம். ஒன்று கொரிந்தியர் 2:11 படிக்கிறோம், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாத. அது எந்த இடத்துல வருது அப்படின்னா மன்னிக்கிற காரியத்தில் வருது. யார் மீதாவது கசப்பு வந்துட்டு அப்படின்னு வச்சுருங்களேன், அதை பற்றியே பேசுவோம், அதை பற்றியே பேசி இருதயம் கடினமாயிரும். அப்போ தேவனுடைய ப்ரெசன்ஸ் கனெக்டட் ஆகாதபடி அவன் தந்திரமாக நம்மளையே அவன் அதில் தள்ளுறான். இன்னொரு தந்திரங்கிற வேர்டு 2 கொரிந்தியர் 11:3 வருது, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கப்படுமோ அப்படின்னு இருக்கும். சர்ப்பமானது ஏவாளை தம்முடைய தந்திரத்தினால் வஞ்சித்தது போலேன்னு வரும். அப்போ அடுத்த ஒரு தந்திரம் என்னென்னா இயேசுநாதருடைய அந்த சிலுவை கிரயத்தை மட்டுப்படுத்துகிற காரியம், அது ஒரு தந்திரம். அவர் பாவத்தை மாத்திரம்தான் மன்னிக்காரு, வியாதியை போக்க மாட்டார்ன்ட்டு அப்படியே அவன் பொய் பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கிறான், அது ஒரு தந்திரம். மூணாவது ஒரு தந்திரத்தை படிக்கும், எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படின். அதில் சர்வாயுதவருக்கு அதில் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள், விசுவாசம் என்னும் கேடயம் அப்படின். ஸோ கவலை, அவிஸ்வாசம், இதெல்லாம் தூக்கி தூக்கி போடுறான். ஃபெய்த், வசனமாகிய பட்டயத்தை வைத்து நாம் அதை ஜெயிக்க. இதெல்லாம் எதோட கனெக்டட் ஆகுறதுனா நாவோட கனெக்டட் ஆகுது. நீங்கள் என்ன பேசுகிறோமோ அது வந்து ஒரு அக்னியை தீ பிடிக்குது, இல்லைன்னா தீயை அணைக்கிறதா இருக்கு. நீங்கள் எப்போதுமே தேவனுடைய மருந்தாக ஜனங்களுக்கு இருக்க அழைக்கப்படுகிறீர்கள், மறந்துடவே கூடாது. ஸோ பிசாசோட தந்திரங்களில் நிறைய காரியங்கள் இருக்கு. அதில் மெயின் தந்திரம் கவலையை கொடுக்கறது, அவிஸ்வாசத்தை பேசுறது, இருதயம் கடினமாயிரும். அதனால் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் வந்து மன்னியாத ஒரு காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இருதயம் கடினமாகிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் நமக்கு அடுத்த ஒரு ட்ரூத்துக்கு நேராக நடத்துது. 16வது ட்ரூத் என்னென்னா, ரெசிஸ்ட் த டெவில், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எல்லா சிக்னஸுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா டெவில் இருக்கிறதே இயேசு கிறிஸ்து காலத்தில் மேக்சிமம் பார்க்குறோம். ஒரு இதாக துரத்து வர அங்கே எல்லாம் பேர். அப்போ அந்த பிசாசுடைய கிரியைகள், சகோதரரை குற்றப்படுத்துறது, ஓயாமல் குறை சொல்கிறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளியே போகணும். இதெல்லாம் தெய்வீக சுகமாக்குதலின்னு ஒரு முக்கியமான காரியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை தான் கேப்சர் பண்ணுறான். யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறது அது நம்மளை அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் மன்னிச்சிருக்க அவ்வளோதான், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அல்லது கவலையை கொடுக்கறது. நீங்கள் இந்த சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:22 வரும், நீங்கள் கோபம் கொண்டாலும் அப்படியே அதை எழுதிக்கிட்டே போவார், பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மன்னியுங்கள், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு. அதே போல் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் படிக்கிறோம், 5வது வசனத்துலேருந்து, கவலைப்படாதீர்கள் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே உடனே வந்துடும், எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுட்டித்திருக்கிறான், உங்கள் எதிராளியாக பிசாசம். அப்போ கவலை அவிஸ்வாசத்தின் அடையாளம். அப்போ விசுவாசம் வேணும் நமக்கு. அப்போ ஆண்டவர் எனக்காக சிலுவையில் முடிச்சிருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அந்த ஃபெய்த் வரும்போது நம்ம எதிர்த்து நிற்கிறோம், அவன் ஓடி போயிடுறான். அது மாத்திரமல்ல, சகோதரர்களை பகைத்தல். 1 யோவான் 3:5 படிக்கிறோம், கம்ப்ளீட்டாக நாம் சகோதரரை பகைக்க ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குன்னா பிசாசோட கிரியை நமக்குள்ளே பலமாக நடக்குது. ஒரு தேவ பிள்ளை யார்கிட்டையும் சண்டை போட முடியாது, கூடாது இல்லை, சண்டை போட முடியாது. ஒரு தேவ பிள்ளை யார்கிட்டையும் கசப்பாக இருக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை யாரையும் அற்பமாக எண்ண முடியாது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய சுகமாக்குதலின் சத்தியங்களாக இருக்கிறது, மறந்துடவே கூட. நம்முடைய லைஃப் கிறிஸ்துவை போல மாற ஆவியானவர் நம்மளை அழைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 17வது ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, நமக்காக சிந்தப்பட்ட உடன்படிக்கையின் இரத்தம்
இன்றும் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. கிறிஸ்து சர்வாங்க தகன பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, அப்படியே நிழலாட்டமாக புதிய ஏற்பாட்டிலே சிலுவையிலே ஜீவனையே கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து, ஒரு உடன்படிக்கையின் கீழே நம்மளை வைத்திருக்கிறார். நாம் அதை நம்பும்போது அந்த உடன்படிக்கை நமக்குள்ள அது வேலை பார்க்க, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி உன்னை உன்மேல் வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று இதெல்லாம் நமக்கு அப்படியே சொந்தமாக மாறுகிறது. எப்படி? நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் மாறுகிறபடினாலே எழுதப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் எனக்கு சொந்தமாகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வியாதியும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, அது அப்படியே நமக்கு அப்படியே பலிக்கிறது நம் விசுவாசிக்கும். பிரியமானவர்களே, திரும்ப திரும்ப உங்கள் மைண்டு ரினுவல் ஆகட்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மிடத்திலே அவர் அநேக காரியங்களிலே நாம் விரும்பணும், அவரை அறியணுன்ற அவர் விருப்பமாக இருக்கு. நம்ம விருப்பம் இல்லாமல் அவர் வரமாட்டார். வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனியின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்தான் இவன். நம்முடைய விருப்பம் அதில் ரொம்ப முக்கியம். அவர் வலுக்கட்டாயமாக நம்மிடத்தில் வர்றதே இல்லை. நாம் ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் அவரை நாம் மையமாக கொள்வோம். ஆண்டவர் மெய்யாகவே அந்த தழும்புகளால் குணமானீர் என்ற வார்த்தை நம்மிடத்திலே அது உறுதிப்படும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த 17 சத்தியங்களும் இவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். மீண்டும் மீண்டும் இதை கேட்டு ஆண்டவரே மைண்ட் ரினுவல் ஆகட்டும். எல்லா வியாதிகளிலிருந்தும் நீர் விளக்குவீர் என்கிற அந்த ஆணித்தரமான செய்தியை நங்கூரமாக இவருடைய இருதயங்களிலே ஊடுருவி பாயட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரிதாகட்டும் ஆண்டவரே. நீர் ஆரோக்கியம் தருகிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகம் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தை மெய்யாகவே அவர்கள் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே அது சென்று இந்த வசனம் அவர்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபாதார வழி நீர் கரையும் செலுத்தியிருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டானபடியினாலே ஸ்தோத்திரம். எல்லா கணத்தையும் மகிமையுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.